அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம வீடியோல 10 நபர்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 10 நபர்கள் கேட்கிற துவாக்கள் அல்லாஹு தாலாவால் உடனே அங்கீகரிக்கப்படும். பல நேரங்கள்ல நாமளும் இந்த 10 நபர்கள்ல ஒருவராகிறோம். ஆனா அந்த நேரத்துல நம்ம துவா கேட்க மறந்துடுறோம். அதனால அடுத்த முறை இந்த மாதிரி ஒரு நபரை பார்க்கும் போதோ இல்லனா நீங்க அந்த ஒரு நபரா ஆகும் போதோ துவா செய்ய மறந்துடாதீங்க. இந்த வரிசையில முதல் நபர் நோயால கஷ்டப்படுறவங்க. அவங்க அந்த நேரத்துல என்ன துவா கேட்டாலும் அல்லாஹு தாலா அதை உடனே கபூல் செய்வான். ரெண்டாவது யத்தீமான குழந்தைகளோட துவா. மூன்றாவது ஆலம் மற்றும் மார்க்க கல்விய பயின்று கொண்டு இருக்கும் ஒரு நபரோட துவா. நான்காவது நோன்பாளியின் துவா. ஐந்தாவது பயணத்துல இருக்கிற ஒரு நபரோட துவா. ஆறாவது தாய் தந்தையர்களுக்கு வேண்டி ஹிதுமத்து செய்யும் ஒரு பிள்ளையின் துவா. ஏழாவது தனது கணவனின் பேச்சை கேட்டு நடக்கும் மனைவியின் துவா. எட்டாவது ஹஜ் செய்த நபர்கள் அதாவது ஹாஜிகளின் துவா. ஒன்பதாவது அநீதி இழைத்த ஒரு நபருக்கு எதிராக ஏமாந்து போன அந்த நபரின் துவா. பத்தாவது ஒரு போராளியின் துவா. இன்ஷா அல்லாஹ் நல்லதை கற்கவும் அதன்படி நடக்கவும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.